வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மறைநீர், வர்ச்சுவல் வாட்டர், இந்த கான்செப்டை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிகழ்ச்சிகளை போகலாம். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ விதமான பொருளாதார தத்துவங்களை படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற பொருளாதார தத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்த அதில் மாற்றுக்கடுத்தே இல்லை. இந்த பொருளாதார தத்துவத்தை முன் வச்சிருந்தவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் ஆண்டனி ஆலன் அப்படின்றவருங்க. என்ன தரும் அந்த தத்துவம்? வர்ச்சுவல் வாட்டர், ஒரு மறைநீர் சார்ந்த பொருளாதாரம் பற்றின தான் அந்த தத்துவம். அதாவது ஒரு ப்ராடக்டை, ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இந்த மைக்காக இருக்கட்டும், நான் கையில் கட்டியிருக்க வாட்சாக இருக்கட்டும், இந்த டிவியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனல் ப்ராடக்டாக பார்க்குறோம். ஆனால் இது இந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஷேப்பு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணீர் செலவு பண்ணப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதுக்காக செலவு பண்ணப்பட்ட தண்ணியை நம்மளால் பார்க்க முடியல, அது மறைஞ்சிருக்கு. இது தாங்க மறை நீர், வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற கான்செப்ட். ஒரு பொருளை உருவாக்க எந்த அளவு நீர் அங்கே செலவு பண்ணப்படுதோ இதை தான் வர்ச்சுவல் வாட்டர், மறை நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தத்துவத்தை முன் வச்சது ஆலன் அவர்கள் தான். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதா இருந்தால், ஒரு மெட்ரிக் டன் கோதுமை இருக்குல்லங்க, இதை ஒட்டுமொத்தமாக உற்பத்தி பண்ணி ஃபைனல் ப்ராடக்டாக கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1600 கியூபிக் மீட்டர் அளவுக்கு தண்ணி அங்கே செலவு பண்ணப்பட்டிருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய தத்துவத்தை முன் வச்ச காரணத்துக்காகவே ஆலன் அவர்களுக்கு ஸ்டாக் ஹோம் வாட்டர் அப்படின்ற விருது அளிக்கப்படுச்சு 2008. இது ஆக்சுவலாக நோபல் பரிசு இருக்குல்லங்க, இதுக்கு நிகராக பார்க்கப்பட்டுட்டு இருக்க ஒரு விருது. அப்பேற்பட்ட விருது இந்த தத்துவத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வர்ச்சுவல் வாட்டரை பற்றி நீங்கள் எந்தளவு முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள். நாமெல்லாம் இறைச்சி கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ இறைச்சி கொடுங்கன்னு சொல்லி வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த இறைச்சி மட்டும் தான் ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இறைச்சி உயிரோடு இருக்கும் போது, கோழியாவோ ஆடாவோ மாடாவோ பன்றியாவோ இருக்கும் போது, அதை வளர்க்குறதுக்கு நிறைய தண்ணியை செலவு பண்ணியிருப்பாங்களே. ஸோ இந்த ஒரு பொருளாதார டேர்மில் பார்த்தீங்கன்னா இதுவும் வர்ச்சுவல் வாட்டர் கான்செப்ட் உள்ள தான் வருது. ஒரு கிலோ பன்றி இறைச்சி நமக்கு கிடைக்கிறதா இருந்தால் அதுக்காக எவ்வளோ தண்ணீர் திறமை செலவு பண்ணப்பட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 5988 லிட்டர். ஓகேவா, இதுதான் வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிலோ பன்றி இறைச்சிக்கு மட்டும் இந்த அளவு நம்பர் சேருது. அப்போ மற்ற விஷயங்களை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தண்ணியை நாம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்காகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். 60 கிராம் எடை கொண்ட ஒரு முட்டைக்காக மட்டுமே 196 லிட்டர் அளவுக்கு நாம நீரை இங்கே செலவு பண்ணுறோம், அதான் வர்ச்சுவல் வாட்டரை. ஒரு நாளைக்கு மட்டுமே நாமக்கல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கோடி முட்டைகள் தயாரிக்கப்படுது. அப்போ எவ்வளோ லிட்டர் நம்ம தண்ணியை அங்கே செலவிட்டுருக்கோம் பாருங்கள். 1 கிலோ பிராய்லர் கோழி கறிக்கு பின்னாடி 4325 லிட்டர் தண்ணி இருக்குது. அடுத்ததா இந்த லெதர்ஸ் இருக்குல்ல, அந்த சைடு வாங்கல. லெதர்ஸ், தோல் பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட மைண்டு கரெக்டாக போய் நிற்கிற இடம் வேலூர். ஏன்னா அங்கே எது அதிகமாக ஏற்றுமதி ஆகுதோ இல்லையோ, தோல் பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 72% அளவுக்கு அங்கே தோல் பொருட்கள் ஏற்றுமதி நடக்குது. தோல் அப்படின்னு வந்துட்டாலே இந்த எருமை மாடுகள் இருக்குல்ல, இது அத்தியாவசியமான ஒன்று. ஒரு எருமை மாடு நல்லா வளர்ந்து அதோட ஆயுளை கிட்டத்தட்ட முடிக்கிற காலத்தை நெருங்குது பார்த்தீங்களா. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,890,000 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் அங்கே மறைநீராக இருக்குது. இந்த எருமை மொத்தமாக வளர்ந்து தோலை செடுமையாக கொடுக்குற அளவு வாழ்ந்து முடிக்க இந்தளவு வர்ச்சுவல் வாட்டர் அங்கே தேவைப்படுது. 250 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு மாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோ வரைக்கும் தோல் எடுக்கப்படுது. இதுக்கப்புறம் எடுத்த தோலை வச்சு ஒரு தோல் பொருள் செய்யணும் அப்படின்னா அதுக்காக வீணாக்கிற தண்ணியோட அளவு எவ்வளோ தெரியுமா? 17,000 லிட்டர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு எருமை மாட்டுக்காக மட்டும் ஆகிற வர்ச்சுவல் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1,890,000 லிட்டர். அதுக்கு பிறகு தோலை எடுத்து அதை வச்சு ஒரு பொருளை உருவாக்கி முடிக்க மட்டுமே 17,000 லிட்டரை நம்ம வர்ச்சுவல் வாட்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு தோல் பொருட்களுக்கு பின்னாடியும் எந்த அளவு வர்ச்சுவல் வாட்டர் செறிஞ்சு கிடைக்க யோசிச்சு பாருங்க. இந்த 72% அப்படின்றதுல எவ்வளோ 1,000,000 லிட்டர் அளவுக்கு வர்ச்சுவல் வாட்டர் உள்ளே இருக்கும். இந்த லெதர் மேட்டர்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்குலாம் பரிச்சயமான ஒரு விஷயம் கார் இருக்குல்ல, அதை வச்சு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒன்றும் இல்லைங்க, 1.1 டன் எடையில் ஒரு காரை மொத்தமாக உருவாக்கி முடிக்கிறதுக்கு எவ்வளோ வர்ச்சுவல் வாட்டர் தெரியுமா அங்கே போகுது? கிட்டத்தட்ட 400,000 லிட்டர். நினச்சி பார்க்க முடியுதா? லட்சக்கணக்கில் போகுது. அதாவது உணவுப் பொருட்களுக்காக நம்ம செலவு பண்ணுற வர்ச்சுவல் வாட்டரை விடவும் இந்த சொகுசு பொருட்கள் இருக்குல்ல, இதுக்காக செலவு பண்ணுற வர்ச்சுவல் வாட்டர் அளவு தான் மேலே நிற்குது. 250 கிராம் அளவுக்கு ஒரு பருத்தியை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக மட்டுமே 2,495 லிட்டர் அளவுக்கு மறைநீர் அங்கே மறைஞ்சு கிடக்குது. கிராம் கணக்குக்கே லிட்டர் கணக்கில் தண்ணி போயிட்டுருக்கு, வித்தியாசம் புரியுதா? இதை விடுங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்லங்க பேண்ட்டு, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை தயாரிக்கணும் அப்படின்னா இதுக்காக மட்டுமே 10,000 லிட்டர் அளவுக்கு அங்கே நீர் பின்னாடி மறைஞ்சு கிடக்குது. இந்த பருத்தி, ஜீன்ஸ் பேண்ட்டு இதையெல்லாம் வச்சா நம்மளுக்கு ஒரு பகுதி கனெக்ட் ஆகுதுல்ல, எஸ் திருப்பூர். அப்போ திருப்பூரில் எந்த அளவு ஒவ்வொரு துணிக்கு பின்னாடியும்
இந்த மர நீர் புதஞ்சிருக்கும், யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது என்ன பிரமாதம்? இந்த பட்டியலை பாருங்க, கண்டிப்பா நீங்க ஆச்சரியத்தோட உச்சிக்கே போவீங்க. ஏன்னா இது உங்க தினம வாழ்க்கையில பழக்கப்பட்ட ஒரு சில பொருட்கள் தான். ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஒரு கிளாஸ் பாலுக்காக 200 லிட்டரும், ஒரு கப் டீக்காக 35 லிட்டரும், ஒரு கப் காஃபிக்காக 140 லிட்டரும், ஒரே ஒரு ஆப்பிளுக்காக 70 லிட்டரும், ஒரு கிளாஸ் ஒயினுக்காக 120 லிட்டரும், ஒரே ஒரு உருளைக்கிழங்குக்காக 25 லிட்டரும், ஒரு ஹாம்பர்கருக்காக 2400 லிட்டர் அளவுக்கும் தண்ணீர் செலவிடப்படுது. இந்தியாவோட நீர் வளம் கொள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பல பேரும் பைத்தியக்காரன் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக உண்மை அதுதான். இப்போ தான் போதுன்னு கிடையாது, பல வருஷங்களாக கொள்ள போய்கிட்டு தான் இருக்கு. ஏன் ரொம்ப தூரம்லாம் போய்கிட்டு? நம்ம தமிழகத்தில் இருக்க பிரதான நீர் பூமிகளை எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ நீர் பூமிகள் இப்போது வெறும் வறண்ட நில பூமிகளாக இருக்குது. இதில் யாரும் சிரிக்க முடியாதுல்ல, நடக்கிறது தானே. நிலத்தடியில் இருக்க நீரை உறிஞ்சி எடுத்து எடுத்து அந்த ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரின்னு ஃபுல்லாக செலவு பண்ணி வெர்ச்சுவல் வாட்டர் கான்செப்டை உலகம் அறிய செஞ்ச பெரிய பெருமை இங்கே இருக்கிற பல தொழிற்சாலைகளுக்கு இருக்குது. அது கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு ஸ்டாட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விஷயம் புரியும். இந்தியா ஏற்றுமதி பண்ணுற பொருட்களோட ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? மினிமம் 20 லட்சம் கோடி ரூபாய். இதனால் இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இருக்குதான். வர்த்தக ரீதியாக பெனிஃபிட் இருக்குதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2018 இது போல் ஏற்றுமதி அதிகரித்ததுனாலேயே கிட்டத்தட்ட 1.7% அளவுக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வலுவாச்சு. ஆனால் இதுக்காக இவ்வளோ தண்ணியை செலவு பண்ணுமா என்ன? இப்போ புரியுதா? எங்கேயோ ஆரம்பித்த ஒரு விஷயம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு. நம்ம இந்தியாவிலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிகப்படியான ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆசிய நாடுகளுக்கு 49.3%, ஐரோப்பிய நாடுகளுக்கு 19.1%, வட அமெரிக்காவுக்கு 18%, ஆப்பிரிக்காவுக்கு 8.3%, லத்தீன் அமெரிக்காவுக்கு 2.9%, ஓஷேனியாவுக்கு 1.3% அளவுக்கும் இந்தியாவிலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு. நம்ம இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கல, அதில் முக்கியமான பொருட்கள் என்னென்ன அதை பற்றின பட்டியலையும் பார்த்துடலாம். சுத்திகரிப்பு பெட்ரோலிய எண்ணெய், வைரம், மருந்து, நகை, அரிசி, கார், ஆட்டோமொபைல் பாகங்கள், கடல் உணவு, ஹைட்ரோகார்பன், நூல். என்னப்பா நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கு நீ? ஏற்றுமதி அதிகமாச்சுன்னா நமக்கு நல்லது தானே? அது இதை நீ தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் எந்த கண்டென்ட்லேயும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நடக்கிற விஷயத்த பொது வெளிக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்களாக பார்த்து இது தப்பு இது சரி அப்படின்ற முடிவு எடுத்துக்கலாம். அதே தான் எந்த கண்டென்ட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்நாட்டுக்குள்ளே நம்ம அதிகப்படியாக பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக அதிகப்படியாக மறைநீர் அங்கே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தண்ணி நம்ம வீணாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். வெளிநாடுகள்லையும் தண்ணீர் வளம் இருக்கும், அதுவும் இது இயற்கை கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் கிடையாது. அப்படியே ஸ்டாண்டர்டாக என்ன தான் நீங்கள் பயன்படுத்தினாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு. மனுஷ தேவை அதிகமாச்சுன்னா நீரோட இருப்பும் குறையதான் செய்யும். உலக நாடுகளுக்கே பொதுவான விதி தான் அது, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இதனால தான் பல வெளிநாடுகள் என்ன பண்ணோம், உள்நாட்டுக்குள்ளே அவங்களால முடிஞ்சாலும் கூட பொருட்களை தயாரிக்க மாட்டாங்க. வெளிநாடுகள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணி அங்கிருந்த பொருட்களை அவங்க நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணிப்பாங்க. இதுக்கான காரணமே இந்த வெர்ச்சுவல் வாட்டர் தான். அதாவது வெளிநாடுகள் என்ன நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்லாம் எனக்கு காசு பணத்தை விட தண்ணி முக்கியம், எல்லாத்தோட அடிப்படையே தண்ணி தான், அதனால் தண்ணியை நாட்டுக்குள்ளே இருப்பு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், எங்கள் நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணுற பொருளை நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் இது போக எக்ஸஸாக ஏதாவது பொருள் தேவைன்னா மட்டும் வெளிநாடுகிட்ட ப்ளேஸ் பண்ணுற ஆர்டரை நீங்கள் அங்கே உங்கள் நாட்டில் இருக்க தண்ணியை பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளை தயாரித்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம். என்ன காசு தானே கேட்பீங்க, கேட்குறத வாங்கிக்கிங்க. இப்படி தான் மேற்கத்திய நாடுகள் இருக்குது. புரியுதா? எதுக்காக வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளரவே முடியாமல் கீழே இருக்க நாடுகள் அப்படின்னு மூன்று தரநிலையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது சாதாரண வாக்கிய மாதிரி இருக்கும். உட்காந்து பொறுமையாக யோசிங்க, அப்போ தான் அதோட ஆடம் என்னது தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த கண்டென்ட்டை நான் ஏதோ பிஸ்னஸ் பீப்புளுக்காக பண்ணுறதா பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, சத்தியமாக கிடையாது. நம்ம விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுக்காக தான் பண்ணுறேன். என்னடா ஃபுல்லாக கமர்ஷியலாக பேசிட்டு க்ளோஸ் இல்லை மட்டும் விவசாயிகள் டச்சு கொடுத்துட்டு கண்டென்ட் முடியலையா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உண்மையிலேயே விவசாயிகளுக்கு தான் பண்ணுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறைநீர், வெர்ச்சுவல் வாட்டர், இதை மாதிரியான நிறைய பொருளாதார தத்துவங்களை ஒவ்வொரு விவசாயியும் தெரிஞ்சுக்கணும். விவசாயம் ஒரு விவசாயிக்கு எந்த அளவு தெரிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம பொருளுக்கு நம்மளே விலையை நிர்ணயிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்கட்டி வித்தை பிறகு நடந்துகிட்டு இருக்குல்ல. ஏன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் விவசாயியால் வெளியே மீறி வரவே முடியல. இப்போ வரைக்கும் மாட்டி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க மட்டும் கரைச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க விளைவிக்கிற பொருளுக்கான உண்மையான மவுசு வெளியே தெரிய வரங்க.
ஸோ இதுக்காக தான் விவசாயிகளுக்கு புரியணுன்றதுனால தான் வேர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற கான்செப்டே எடுத்து பேசியிருந்தேன். உங்களுக்கு வேர்ச்சுவல் வாட்டர் சார்ந்த போதுமான விழிப்புணர்வை கொடுத்துற நம்புறேன். அடுத்த சொல்ல விட்பாளர் நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நாம் புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.